ஆண்டி ரிவ்யூ சொல்ல போற ஆண்டி, சும்மா பார்த்தாலும் அந்த சீரியலை போட்டுங்க, ஆஃப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஜெயில ரிவ்யூ பார்க்க போறோம். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆக்சுவலாக நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன், சுட சுட பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, செம்மையாக இருந்துச்சு. தலைவரோட மாஸ் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரை சூப்பர் ஸ்டாராக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. இன்ட்ரோ பிளாக்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டா கொஞ்சம் என்னோட பர்சனல் ஃபீல் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு 1/2 hour அப்படியே ஒரு பிளானிங் சீன் மாதிரி போகும், லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு 1/2 hour, லாஸ்ட் 1/2 hour வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவரால் பார்த்தோன்னா நல்ல கலெக்ஷன் அல்லும் தான் நினைக்கிறேன். ஓவராலாக நல்ல நல்ல படம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பிடிச்சிருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் அங்கங்கே தமனா போஷன் சொல்ல முடியாது, அங்கங்கே அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி டவுன் ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் காமெடி சீன் வேணும்ல, அதனால் அப்படி சுற்றிட்டு வந்துட்டு அவங்க ஒரு டேக் ஆஃப் ஆகிட்டு அப்படி எண்டில் முடித்தாங்க. அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. தமனா சீனுட்டிங்களே, தமனா சீன் ஆக்சுவலாக பாட்டு நல்லா இருந்துச்சு, காவாலா டான்ஸு. எனக்கு இப்போ இன்னொன்று பர்சனலாக என்ன பிடிச்சிருந்துச்சின்னா, ரஜினியை யூஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சி. என்னென்னா, தலைவருக்கு ஏஜ் ஆகிடுச்சி, ஸோ அவருக்கு ஒரு சிலது தான் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ஆகும்னு ஸ்டண்ட்டு ஃபேக் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் வச்சுட்டு டூப் வச்சுட்டு பண்ணுறதுக்கு பதில் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக நெல்சன் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் அவரால் நார்மல் வாக்ஸில் வந்துட்டு எப்படி மாஸ்க் கொடுக்க முடியும், அவரை சுற்றி நடக்கிற சீன்ஸ் வச்சு அவருக்கு எப்படி மாஸ்க் க்ரியேட் பண்ண முடியும், அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸு, ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு தலைவரை திருத்திட்டு வருவாங்க, அந்த இடத்துல ஒரு மாஸ் சீன் வரும், அதுவுமே அப்படி அப்படி ஒரு கூஸ்பம்ப் சீன்ஸ் மாதிரி இருந்துச்சு. தியேட்டரே நல்லா இறப்பிட்டாச்சு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இப்போ நீ சொன்ன மாதிரி நெல்சன் வந்து இவர் வந்து ஏஜ் ஆயிடுச்சுன்னு அவன் கரெக்டாக அதை புரிச்சுக்கிட்டான். சிவாஜியில் என்ன பண்ணுவாங்கன்னா 100 பேர் இருப்பாங்க, ஆனால் அப்போது ஓகே, அந்த காலகட்டத்தில் சிவாஜி ஓகே தான். தர்பார்லேயும் அது மாதிரி தான், நமக்கு ஏஜ் ஆகிடுச்சுன்னா அவனை வச்சு என்ன முடியுமோ அதை தான் பண்ணணும். அது நெல்சன் கரெக்டாக அந்த பாயிண்டை பிடிச்சிக்கிட்டான். இவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நம்ம வந்து டூப்லாம் போட்டு கட்ட முடியும், இவர் எதிரி எதிரி பாடுறது பதிலாக அடிக்க முடியாது. என்ன பண்ண முடியும், நடக்க முடியுமா, நின்று என்ன பண்ண முடியும், அது கரெக்டாக அது இதான் வரும். இதுலேயே அவர் என்ன மாஸ்க் காட்ட முடியும், இந்த ஏஜில் அவர் என்ன மாஸ்க் காட்ட கரெக்டாக. எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அணி மியூசிக் வந்து வேறு லெவலு, ரொம்ப பிச்சு எடுத்துட்டார். ஆக்சுவலாக படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகுது அந்த மாதிரி ரீசனுக்கு வந்து நெல்சன் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா பாதி இது வந்துட்டு அனிருத்துக்கு தான் போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது கிட்டத்தட்ட உண்மை தான். சும்மா பிச்சு உதறிட்டார், சும்மா நடக்கிற சீனுக்கெலாம் அப்படி மாஸ் பிஜிஎம் போட்டு கொஞ்சம் அப்படி எப்படின்னா ஆடியன்ஸை எப்படி எரப் பண்ண வைக்கலான்ற அந்த பல்ஸு பிடிச்சி வச்சுருக்காரு அனிருத்து. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் வந்து சிவாஜி படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பார். மொட்டை ரஜினி ஒரு சும்மா அது தேட்ரு அந்த மியூசிக் என்ன ஆகும், அவர் மொட்டை அடிச்சுக்கிட்டு வர்றதே மாசு தான், ஆனால் மியூசிக் தான் என்ன பண்ணுது, மாசை எலிவேட் பண்ணுது. ஜப்ப 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 என்ன மாதிரி அது மாதிரி அது பேஸில் த பாஸ் அப்படின்ற மாதிரி என்ன ஆகுனா, அதாவது ஒருத்தவங்க வந்து இப்போ எழுந்து கத்தணும்னு உட்காந்து இருக்கான்னு வைங்க, ரஜினி வந்து பட்ட பட்டப்பட்ட அடிக்கும் போதே நமக்கு இதுதான். ஆனால் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் என்ன பண்ணுதுன்னா அப்படி இன்னும் அந்த கூஸ் பம்ப்ஸ் க்ரியேட் பண்ணி அப்படி கத்தலாம், அப்படி அந்த தேட்டரில் அப்படியே பறக்க உள்ளாடுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி தான் இங்கே அணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தலைவருக்கு நடந்தால் மாசு வேணும், அப்போ என்ன பண்ணான், அங்கங்கே பிடிச்சி எற பேக்ரவுண்ட் மியூசிக்கை பிடிச்சி பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு படத்துக்கு, அதுவும் இந்த மாதிரி மாஸ் ரஜினி படத்துக்கு விஜய் படத்துக்கு யார் யாரெல்லாம் மாஸ் பண்ணுறாங்களோ அந்த பிஜிஎம் நல்லா இருந்ததுன்னா போதும், எலிவேட் பண்ணி தூக்கிடும். இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே தான் வந்து விடுவோம் சரி விடுவோம் அந்த படத்துக்கு போனால் நம்ம அவரை பற்றி அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்துடுவாங்க அந்த படத்துக்கு போனால். அணி வேறு லெவலில் எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கான் அவன், ஏன்னா பீஸ்ட்டு வந்து நான் மியூசிக்கு வந்து மியூசிக்காக தான் உள்ளே போனேன். அதுவும் அவன் அது என்ன மியூசிக்கிறா பீஸ்டில் திரை தீப்பிடிக்கும்லாம் அந்த பாட்டு கிடந்தும் படம் பார்க்கணும்னு தோணுச்சு எனக்கு. அந்த பாட்டே நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மாஸ் எனக்கு பீஸ் படத்தில் என்னென்னா மாஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், அழகாக
அது மாசு பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த படத்துலயே அழகா அணி அணி 50% சாப்பிட்டான். அதனால தான் இன்னும் அதை படம் நல்லா எலவேட் ஆனதுக்கு ரீசன் வந்துட்டு முக்கியமாக அணி தான். வேறல கேமரா ஒர்க் வந்துட்டு விஜய் கார்த்திக் பண்ணியிருந்தாரு, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி இன்னொன்று வந்துட்டு இப்போ சன் பிக்சர்ஸ் பற்றி பேசணும்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான படம் மாதிரி இருந்துச்சு. என்னென்னா படத்தோட செலவு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பெருசாக இல்லாத மாதிரியே, ஐ மீன் எல்லாமே சின்ன சின்ன லொக்கேஷன்ஸாக தான் இருக்கும், பெருசாக செலவான மாதிரியே இருக்காது. அவங்க எங்கே அதை செலவு பண்ணாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் இன்னும் ரெண்டு ஸ்டார்ஸு சவுத் இந்தியன் ஸ்டார்ஸை உள்ளே கூப்பிட்டு வந்து அதுக்கெல்லாம் செலவு பண்ணிவிட்டு படத்தோட பட்ஜெட்டை அழகாக மெயின்டைன் பண்ணாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது பார்க்க. எனக்கு காவாலாவுக்கு ஒரு செட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் வேறு இதுக்கெல்லாம் செட்டு போட்டாங்கன்னே தெரில. அதாவது டாக்டருக்காவது கப்பலில் போனாங்க, அந்த ஊருக்கு போனாங்க, அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு அது இதெல்லாம் பிடிச்சி செலவு பண்ணாங்க. இது எனக்கு தெரிஞ்சு செலவே இல்லை. செலவுனா ஒன்லி ஃபார் ஸ்டார்ஸ் மோகன்லால் கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து இன்னொருத்தர் அவ்வளோ கேமியாலும் தெரியும். கேமியெல்லாம் கேமியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சில பேர் வாங்க போட மாட்டாங்க. ஜாக்கி ஜாக்கி அதான் ஜாக்கி ஜாக்கி ஷெரீஃப் அவர் இவரு வந்தவங்க எல்லாமே இதில் இவரு இவருக்கு வந்து கேமியோ இல்லை. அவர் யார் அப்படின்னா தெலுங்கு ஆக்டர், அவர் யாருன்னா காமெடி பண்ணியிருப்பாங்க. துணியில் மட்டும்தான் வந்து கேரக்டராக இருந்தார், மற்றவங்க எல்லாமே இதுதான். அதுக்கடுத்து காமெடி சீன்ஸ் பார்த்தீங்கன்னா யோகி பாபு வர காமெடி சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே தியேட்டர் நல்லா விழுந்து விழுந்து சிரித்தாங்க. எனக்குமே நிறைய சீன்ஸ் நல்லா கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சிலவங்களுக்கு காமெடி மேபி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சான்ட்டு எனக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் ஓகே, பழைய அந்த பீஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு நல்லா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் படத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேம் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த கேம் சீன் வந்து நமக்கு வந்து அது சூப்பராக அது இது புதுசாக இருந்துச்சு. அதை வச்சு ப்ளே பண்ணியிருப்பாங்க, நமக்கு செம சிரிப்பு வரும். இதுலேயும் அவங்க டீம் தான் கூட்டு வந்திருக்கான். பட்டு என்ன படத்தில் என்னன்னா தலைவருக்கும் வில்லனுக்கு மட்டும்தான் அவங்க அது மட்டும்தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆ ரெடிங்ஸ்கின் ரெடிங்ஸ்கின்லிக்கு கொடுத்துருக்கான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, காமெடி எலிவேட் பண்ணியிருக்கான், சிரிப்பு வரல. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அது வரல. அவங்க காமெடி ஒரு போர்ஷனுக்காக தான் போயிருக்காங்க, ஆனால் காமெடி அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. வில்லனாக நடித்தவர் செமையாக நடிச்சிருந்தாங்க, வேற லெவலாக இருந்துச்சு, அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இப்போது வந்து நம்ம ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். வில்லன் வந்து ஹீரோ விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் நான் வந்து ஒரு படம் வரும். கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ண அழகாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க, இவருமே நல்லா பண்ணியிருக்காரு, இன்னும் வேற யாரை போட்டாலுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது எங்கே பண்ணிருக்கணும், கிளைமேக்ஸ்லாம் இப்படி ஹீரோ வில்லன் அடிச்சு தான் ஆகணும், அதை கிளைமேக்ஸில் பண்ணியிருக்கணும். நடுவுலேயே கொஞ்சம் அங்கங்கே இது பண்ணிட்டதுனால அந்த வில்லனுடைய பவர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சிவராஜ்குமார் அவர் வர போர்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அவர் பற்றி பெருசாக தெரியாது, தியேட்டரில் அவர் உள்ளே வர சீன்ஸுக்கு அப்படி தியேட்டரே இறப்பிட்டாச்சு. அது கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு போர்ஷனில் அப்படி கெத்தாக நடந்து வருவார் பாருங்கள், மாசாக இருந்துச்சு. எல்லோரும் கத்துனாங்க அப்படியே நம்மளை மீறி, ஆ நல்லா தான் இருக்காருல்ல ஆள், நல்லா மாசாக இருக்காருல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆச்சு. எனக்கு நீ சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸில் அவர் அந்த சுருட்டை பிடிச்சிக்கிட்டு அதை வரும் அது யாரோ வரப்போகிறாங்கன்றாங்க, வரும்போதே அவர் அந்த அந்த வேட்டி அவருடைய அப்பியரன்ஸே மாஸ் இருக்குது. ஓகே, ஓவரால் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஓவரால் வந்துட்டு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், நல்லா குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். அது ரஜினி ஃபேன்ஸுக்கு இது இது கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் ரஜினி வந்து இந்த ஏஜில் ஃபைட் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கு. இப்போ நார்மல் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் படத்துக்கு என்ன தேவையோ நீங்கள் நார்மல் ஆடியன்ஸ் தாராளமாக நீங்கள் போய் படம் பார்க்கலாம், நார்மல் ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். இந்த கண்டென்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வாங்க, பாதியிலே ஒரு நிமிஷத்தில் கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு சொன்னால் தான் நாங்கள் அடுத்த தடவை இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம். ஏன் ரிவ்யூ சொல்கிறோன்னா எல்லாருமே ரிவ்யூ சொல்கிறாங்க, ரிவ்யூ சொல்கிறதுனால எங்களுக்கு சினிமா நாலேஜ் இன்னும் அதிகமாகும். நாங்கள் அடுத்தது மேற்கொண்டு ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு இது எங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவைசேஷனாக தான் அதை பார்க்குறதுக்கு பத்தோட பதினோட ரிவ்யூ பண்ணுவாங்க, நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்காக ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.